இப்பெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு சினிமாவில் வர ஹீரோயின்ஸை நம்ம எல்லாம் ரசிக்கிறோமோ அதே அளவுக்கு வந்துட்டு நாடகத்தில் வர ஹீரோயின்ஸையும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாளும் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தனிப்பட்ட முறையில் ரசிகர் மன்றமே தொடங்கினாலும் தொடங்கிடுவாங்க அப்படிப்பட்ட ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரியல் பிரபலம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிரபல சின்னத்திரை சீரியலான ராஜா ராணி அப்படின்ற ஒரு சீரியலில் நடிச்சு வந்துட்டு இருக்கேன் நம்ம ஆலியா மானசா தாங்க இவங்களுடைய பேர் ஆலியா மானசா அப்படின்னு சொல்றதை விட அந்த சீரியலில் வர பேரான செம்பா அப்படின்னு சொல்லி சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியுது இவங்க வந்துட்டு தற்போது பயங்கர ட்ரெண்டிங்கா வந்துட்டு இருக்காங்க சமூக வலைதளத்துல இவங்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாலுமே வந்து வந்துட்டு இருக்கு இவங்க வந்துட்டு கலைஞர் டிவியில் முதல் முதல் டான்ஸ் ஆனாங்க அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆன மானஸ் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்துட்டு இவங்க பல வருடங்களாக காதலித்து வந்திருந்தாங்க என்னாச்சு ஏதாச்சும் தெரியல கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி மானஸ் திடீர்னு என்ன சொன்னார்னா அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் நானும் ஆலியா மாணசாவும் பிரிஞ்சிட்டோம் அவங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்க அவங்களோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நானும் அதை ஒத்துக்கிட்டேன் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் பிரேக்அப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா சமூக வலைதளத்தை இந்த பிரிவை குறித்து எல்லாமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆலியா மானசா வந்துட்டு இந்த ராஜா ராணி சீரியல நடிச்சு வந்துட்டு இருக்காருல சஞ்சீவ் அவரும் வந்துட்டு திருமணம் செஞ்சுக்க போதா இருப்பதாகவும் ரெண்டு பேருமே வந்துட்டு தற்போது காதலித்து வந்துட்டு இருக்கதாகவும் வந்துட்டு பல செய்திகள் சமூக வலைதளத்தில் பரவி வந்துச்சு இதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டவுட் பட்டு இருந்த டைம்ல தான் இவங்க ரெண்டு பேருமே எங்க போனாலும் ஒன்னாவே போனாங்க ஒன்னாவே டிக்டாக்ல பண்றது பயங்கரமா ரொமான்ஸ் பண்றது அப்படி இப்படி நிறைய போச்சு அவ்வளவு எதுக்கு ஒரு ரியாலிட்டி ஷோல வந்துட்டு உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கர் கேட்கிற இவங்க நடந்துட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன் தற்போது இந்த விஷயம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தற்போது ரொம்ப அதிகமாகவே தெரியாமச்சிருக்கு அதுக்கு காரணம் என்ன சொல்லி சமீபத்தில் கூட வந்துட்டு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் ரெண்டு பேருமே ஒன்றா கலந்துக்கிட்டாங்க அப்ப ஆலியா மானச கிட்ட வந்துட்டு சஞ்சீவ் காமெடியாக தான் ப்ரொப்போஸ் பண்ணாரு இருந்தாலும் வந்துட்டு மானசா அவர் ஓடி கட்டி பிடிச்சி பயங்கர ரொமான்ஸ் ஆயிடுச்சு இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப உண்மையிலேயே வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணி வந்துட்டு தான் வந்துட்டு ஆலியா மானசா மானசை வந்துட்டு கழட்டி விட்டதாகவும் இவங்க ரெண்டு பேருக்கும் அதாவது மானசாவுக்கும் சஞ்சீவுக்கும் வந்துட்டு சீக்கிரமாகவே திருமணம் நடக்கப்போகுது அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு சின்ன வட்டாரத்தில் பேசி வந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத தெரிய வரல இது குறித்து இவங்க ரெண்டு பேரே வாயத்து வந்தால் மட்டும்தாங்க தெரிய வரும் மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க